ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்தன. மளிகை காய்கறி கடைகள் மாலை 5 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி. சென்னையில் ரங்கநாதன் தெரு உட்பட 9 இடங்களில் இன்று முதல் கடைகளை திறக்க அனுமதி. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைவு. மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரியில் மரவள்ளி கிழங்கு செடிகளை தாக்கும் வெள்ளைப்பூச்சி நோய். விவசாயிகளே செடிகளை உடைத்து அழிக்கும் அவலம். மருத்துவ குணங்கள் மிகுந்த நாவல் பழம் விளைச்சல் அதிகரிப்பால் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை. கூடலூர் பகுதியில் வீடு கடைகளை சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானை. யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்ற வனத்துறை ஊழியர் காயம். மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தூத்துக்குடி கன்னியாகுமரி மீனவர்கள் கடற்கரையில் கருப்பு கொடியுடன் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 35,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 35,499 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் சான்றிதழ் வழங்கும் வசதியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. கிசான் திட்டத்தின் கீழ் விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் அடுத்த தவணையாக 19,500 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி இன்று விடுவிக்கிறார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்தின் சோதனை ஓட்டம் திருப்திகரமாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மும்பை விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணி ஒருவரிடமிருந்து 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் மக்கள் தொகை அதிகம் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன. கிரேக்க நாட்டின் இவியா தீவு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ அங்குள்ள கிராமங்களிலும் பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூமியில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் குறித்த உண்மை நிலையை வெளிப்படுத்தும் மிக முக்கிய அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட உள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் 3 முக்கிய நகரங்களை தாலிபான் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் நோய் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. பால் மற்றும் மருந்தகம் தவிர மளிகை கடைகள், காய்கறி கடைகள், அடுமனைகள் உள்ளிட்ட பிற கடைகள் அனைத்தும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. உணவகங்கள் காலை 6 மணி முதல் 5 மணி வரை 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாலை 5 முதல் இரவு 9 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
தேநீர் கடைகள் காலை 8 மணி முதல் 5 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலாகியுள்ளதால் தேநீர் கடைகள் முன்பு கயிறு போன்று தடுப்பு அமைக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் உள்ளே புகாதபடி ஏற்பாடு செய்து தேநீர் மற்றும் பொரித தின்பண்டங்கள் பார்சலில் வழங்கி வருகின்றனர். கொரோனா பரவல் கட்டுப்படுத்தும் விதமாக நாமக்கல் சேலம் மாவட்டங்களிலும் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களான பால் மளிகை மருந்து கடைகளை தவிர பிற கடைகளுக்கு நேர கட்டுப்பாடுகளும் 50% பயணிகளுடன் மட்டும் பேருந்தை இயக்க வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலாகின்றன. சென்னையில் ரங்கநாதன் தெரு உட்பட 9 இடங்களில் இன்று முதல் கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டன. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் 9 இடங்களில் ஜூலை 31 முதல் இன்று காலை 6 மணி வரை மூட உத்தரவிடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் வணிகர்கள் கடைகளை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து இன்று முதல் கடைகளை திறக்க வணிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கடைகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிதல், நுழைவு வாயிலில் கிருமி நாசினி வைத்தல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்டவைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் இல்லை என்றால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை கனமழையும் திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை 2 கடைகள் மற்றும் ஒரு வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலா அட்டி பகுதிக்குள் நேற்று இரவு நுழைந்த ஒற்றை காட்டு யானை பாபு என்பவரது கடையின் ஷட்டரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. கடையின் உள்ளிருந்த பாபு ஷட்டர் உடைக்கும் சத்தம் கேட்டவுடன் திருடர்கள் கடையை உடைப்பதாக எண்ணி ஷட்டரை தாங்கி பிடித்திருக்கிறார். பின்னர் அது யானை என தெரிய வந்ததை அடுத்து அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். அங்கிருந்து சென்ற யானை வழியில் ஒரு கடையையும் வீட்டையும் சேதப்படுத்தியுள்ளது. பின்னர் வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை விரட்ட முயற்சி செய்தபோது யானை துரத்தியதில் வனத்துறை ஊழியர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. யானையை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்டாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு இன்று ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கின. பொறியியல், கலை, அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களை தவிர மற்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கியுள்ளன. முன்னதாக ஆகஸ்ட் 9 முதல் பேராசிரியர்கள் கல்லூரிக்கு கட்டாயம் வர வேண்டும் என உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை காமராஜர் சாலையில் 2வது நாளாக நாட்டின் 75வது சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஒத்திகையில் முகக்கவசம் அணிந்து குதிரைப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. மேலும் விருது வழங்கும் விழா ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஒத்திகை காரணமாக போர் நினைவு சின்னத்திலிருந்து ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வரையுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதலால் முள்ளுவாடி மரவள்ளிக்கிழங்கு செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி, மேட்டுத்தாங்கல், பெரிய கொட்டகுளம், வீரணக்குப்பம் போன்ற ஊராட்சிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் முள்ளுவாடி கருப்பு மரவள்ளிக்கிழங்கு பயிரை சாகுபடி செய்து வருகின்றனர். முள்ளுவாடி மரவள்ளிக்கிழங்கு செடிகளில் வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதலால் செடிகள் வளராமல் கிழங்கின் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிழங்கு செடிகளை விவசாயிகள் உடைத்து அழித்து வருகின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மரவள்ளிக்கிழங்கு பயிரிட்ட நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய பகுதிகளில் 70,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் 28 கிராமங்களில் மட்டுமே கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைத்து காத்திருக்கின்றனர். மேலும் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்து வருவதாகவும், இதனால் தனியார் வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் கூறும் விவசாயிகள், உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் கொரோனா விதிகளை மீறி படப்பிடிப்பு நடத்திய நடிகர் சிவகார்த்திகேயன் படக்குழுவினர் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அறிமுக நடிகை பிரியங்கா ஆகியோர் நடிக்கும் டான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் நேற்று நடைபெற்றது. இதில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மீறி அதிக அளவில் கூட்டம் சேர்த்து படப்பிடிப்பு நடைபெற்றதாக புகார் எழுந்ததையடுத்து ஆனைமலை காவல் நிலையத்தில் இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட படக்குழுவினர் 30 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வருவாய்த்துறை சார்பில் 19,400 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி அருகே 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரவில் பூத்த பிரம்மகமலம் பூவை அப்பகுதி மக்கள் அதிசயமாக பார்த்து செல்கின்றனர். அதிசயமான இந்த பிரம்மகமலம் பூ இமயமலை மற்றும் குளிர்பிரதேசத்தில் மட்டுமே அதிக அளவில் வளரக்கூடியது. 10 ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே இரவில் பூக்கக்கூடிய இம்மலர் இரவு முழுவதும் நறுமணத்தை பரப்பும் வகையிலும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னரே வாடிவிடும் தன்மை உடையதாகும். இத்தகைய அதிசயத்தக்க மலரை கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்கள் வீடுகளில் வைத்து அழகு செடியாக வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டி அடுத்த வேப்பமராத்து கொட்டை கிராமத்தில் பிரகாஷ் என்பவர் தனது வீட்டில் பிரம்மகமலம் செடியை கடந்த 12 ஆண்டுகளாக வளர்த்து வந்துள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இரவு பிரம்மகமலம் மலர் பூத்து அப்பகுதி முழுவதும் நறுமணம் வீசியது. தொடர்ந்து காலைக்குள் இந்த பூ வாடிவிடும் என்பதால் இதனை அதிசயமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் பார்த்து சென்றனர். ஊத்தங்கரை அருகே குடிபோதையில் ஆட்சியே எங்களோடது என ரகளையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகியின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பல்லத்தூர் கிராமத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் தற்காலிக விற்பனையாளராக பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரை ஆகிய பொருட்களை விநியோகம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக நிர்வாகியுமான மூர்த்தி என்பவரின் தந்தை 4 குடும்ப அட்டைகளுக்கு பொருட்கள் வேண்டுமென விற்பனையாளரிடம் கேட்டுள்ளார். இந்நிலையில் பயோமெட்ரிக் முறைப்படி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதால் குடும்ப அட்டைதாரர்கள் நேரில் வர வேண்டுமென ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தனது தந்தைக்கு பொருட்களை வழங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி மூர்த்தி குடிபோதையில் விற்பனையாளரை தாக்க முயன்றதாகவும், ஆட்சியே எங்களுடையது என மிரட்டல் விடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து ஊழியரின் புகாரின் பேரில் சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வட்டார வழங்கல் அலுவலர் கூறியுள்ளார்.
கடலூர் துறைமுகத்தில் மீன் வாங்க கூட்டமலை மோதியது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் கடலூர் துறைமுகத்தில் மீன் வாங்க மக்கள் குவிவர். ஆனால் நேற்றைய தினம் ஆடி அமாவாசை என்பதால் துறைமுக பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை மீன் வாங்க கூட்டம் அலைமோதியது. தனி மனித இடைவெளியும் கேள்விக்குறியானது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் பொதுமக்கள் அதனை காற்றில் பறக்க விடுவது வேதனை அளிப்பதாக சமூக நல ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அம்பாள் பர்வதவர்த்தினி தங்கத்தேர் உலா நடைபெற்றது. ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் எட்டாவது நாள் திருவிழா மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்பாள் பர்வதவர்த்தினிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் பர்வதவர்த்தினி தங்கத்தேரில் எழுந்தருளி உலா நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்று காரணமாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாத நிலையில் இணை ஆணையர் பழனிகுமார் மற்றும் கோவில் ஊழியர்கள் மட்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி பள்ளம்துறை மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மீன்வள மசோதாவில் இடம்பெறும் பல விதிமுறைகள் மீனவர்களை ஒடுக்குமுறையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டி மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம்துறை மீனவர் கிராமத்தில் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகளில் கருப்பு கொடி கட்டி பெண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கடற்கரையில் வரிசையில் நின்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதேபோல மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய தாழை முதல் வேம்பார் வரை உள்ள கடற்கரை கிராமங்களில் நாட்டுப் படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று வெளியிட்டார். 120 பக்கம் கொண்ட வெள்ளை அறிக்கையில் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை 92,305 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கடனை செலுத்தும் தன்மை குறைந்ததால் வட்டி விகிதமும் அதிகரித்து உள்ளது என வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மாநில வரி வருவாய் வளர்ச்சி 4.4% சரிந்துள்ளது எனவும் கடந்த 5 ஆண்டுகளில் 39,079 கோடி ரூபாய் மறைமுக கடனாக வாங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.70 ரூபாயில் இருந்து 20 காசுகள் குறைத்து 4.50 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் தமிழகத்திலும் அண்டை மாநிலமான கேரளாவிலும் கடந்த சில தினங்களாக முட்டை விற்பனை சரிந்துள்ளது. இதனையடுத்து முட்டை தேக்கத்தை குறைத்து விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் கொள்முதல் விலையை குறைத்துள்ளதாகவும் இவ்விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாவல் பழ விளைச்சல் இந்த ஆண்டு அதிகமாக இருப்பதால் கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இனிப்பும் துவர்ப்பும் நிறைந்த நாவல் பழங்களின் சீசன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடைவது வழக்கம். நத்தம் பகுதியில் விளையும் பழங்களை வாங்குவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாது கரூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பூர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் வருகிறார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாவல் பழ விளைச்சல் அதிகமாக இருப்பதால் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. நத்தத்தில் கோவில் காளையின் இறப்பை தாங்க முடியாத பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய நிகழ்வு காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காமராஜ் நகர் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான கோவில் காளை ஒன்று உடல்நலக்குறைவால் இறந்துள்ளது. இதையடுத்து காளை அங்குள்ள கலையரங்கத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. காளைக்கு மாலைகள், சந்தனம், ஜவ்வாது, வேட்டி துண்டுகள் போன்றவை அணிவிக்கப்பட்டு அந்த பகுதியினரால் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சுற்றுவட்டார கிராம மக்களும் காளைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அந்த காளை கோவிலின் அருகிலேயே மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.
இந்த கோவில் காளை அலங்காநல்லூர், பாலமேடு, அரளிப்பாறை, கொசவப்பட்டி, தவசிமடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுகளில் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி காசுகளையும், சில்வர், பித்தளை, சைக்கிள் போன்ற பல்வேறு பரிசுப் பொருட்களையும் வென்று அந்த கிராமத்திற்கு புகழ் சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் திம்பம் மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குரங்குகளுக்கு பொறித்த தின்பண்டங்களை அளிக்க வேண்டாம் என வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் திம்பம் மலைப்பகுதியில் சிறுத்தை, யானை, புலி, லங்கூர் குரங்குகள் உள்ளிட்ட விலங்குகள் உள்ளன. தற்போது பெய்து வரும் மழையால் பசுமையாக இருக்கும் மலைப்பகுதியை காண ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஆர்வத்துடன் திம்பம் மலைப்பகுதிக்கு வருகின்றனர். வனத்தில் வாழும் குரங்குகள் பழங்களை சாப்பிட்டு பழகிய நிலையில் சுற்றுலா பயணிகள் பொறித்த பண்டங்களை அளிப்பதால் அதை உண்ணும் குரங்குகளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்படுவதாகவும், பொறித்த பண்டங்களை வீசுவதால் சாலையை கடக்கும் போது விபத்து நிகழ்வதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் ரயில் பாதை பராமரிப்பு பணிக்காக நீடூர் ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நீடூர் வழியாக மணல்மேடு, பந்தநல்லூர், வைத்தீஸ்வரன் கோவில், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த சாலையை உபயோகப்படுத்தி வரும் நிலையில் இந்த லெவல் கிராசிங் பகுதியில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில்வே கேட் மூடப்பட்டிருக்கும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதற்கான அறிவிப்பு பேனர் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள நீடூர் ரயில்வே கேட்டில் வைக்கப்பட்டு மாற்று வழியை பயன்படுத்துமாறு ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் அருகே 13 ஆண்டுகளாக திறக்கப்படாத நூலகத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள செந்தட்டி கிராமத்தில் 2,98,000 ரூபாய் செலவில் பொது நூலகம் ஒன்று கட்டப்பட்டது. பின்னர் நூலகம் திறக்கப்பட்டு ஒரு சில நாட்கள் மட்டுமே இயங்கிய நிலையில் நூலகம் மூடப்பட்டது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் வரும்போது மட்டும் நூலகத்தை திறப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நூலகம் திறக்கப்படாததால் தூசி படர்ந்தும் வெளிப்புற சுவர்கள் சேதமடைந்தும் காணப்படுவதாகவும், எனவே நூலகத்தை செப்பனிட்டு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் உள்ள கூட்டுறவு தேயிலை விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்க 9 கூட்டுறவு தொழிற்சாலைகளுக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இன்கோஸ்டவ் முதன்மை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் தொழில்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இன்கோஸ்டவின் கீழ் 16 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 30,000 மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்கள் தோட்டங்களில் பறிக்கும் பச்சை தேயிலையை இனட்கோ கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு விநியோகித்து அதற்கான விலையை பெற்று வருகின்றனர். தேயிலை தூள் விற்பனையாகாததால் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகை வழங்கப்படாமல் இருந்த நிலையில் நிலுவைத் தொகையை வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து இன்கோசப் நிர்வாகம் தனது சொந்த நிதியிலிருந்து 6 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கவுள்ளதாக முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இதனால் தேயிலை தோட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒரு வார தடைக்கு பின் மீண்டும் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களை தவிர மற்ற நாட்களில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் அதிகாலை முதல் முருகனை தரிசனம் செய்து தாங்கள் செலுத்த வேண்டிய நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். தரிசனத்திற்கு மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தாலும் மகிழ்ச்சியுடன் கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி முருகனை தரிசித்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்ய செல்லக்கூடிய வழியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகள் பழுதான நிலையில் உள்ளதால் கோவில் நிர்வாகம் விரைந்து அதனை சரி செய்யும்படி பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஓமலூரில் போலீசாரையே கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த இரண்டு ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலிருந்து கைதிகளை வாகனத்தில் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றபோது வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இரண்டு பேர் வாகனத்தை வழிமறித்து தடுத்து நிறுத்தினர். பின்னர் இருவரும் வாகனத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை பார்த்து ஆபாசமாக திட்டி கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் கத்தியை காட்டியவாறே வாகனத்தில் ஏற முயன்றுள்ளனர். இதையடுத்து கொலை மிரட்டல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சேலம் பெரிய புதூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த அஜித்குமார், ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் ஆகியோர் என்பது தெரியவந்துள்ளது. இருவரையும் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுக்காவில் உள்ள வட்டார அட்மா திட்டத்தின் கீழ் சிப்பி காளான் வளர்ப்பது குறித்து பெண் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. காடையம்பட்டி வட்டார வேளாண்மைத்துறை சார்பில் கூட்டப்பட்டி கிராம பெண்கள் பயனடையும் வகையில் செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. காளான் வளர்ப்பதற்காக 30 அடி நீளம், 16 அடி அகலம், 10 அடி உயரமும் கொண்ட சுற்றுச்சுவரை அமைக்க வேண்டும். தரையிலிருந்து 1 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்ட கொட்டகையில் 1 அடி அகலம், 2 அடி நீளம் கொண்ட 80 கேஜ் பாலித்தீன் பையை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாலித்தீன் பையின் அடிப்பகுதியில் 2 அங்குல உயரத்திற்கு தொற்று நீக்கம் செய்யப்பட்ட வைக்கோலை நிரப்பி அதன் மீது காளான் விதை வித்துக்களை தூவி அதன் மேல் வைக்கோலை போட்டு கட்டி வைக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து பை முழுவதும் நிரம்பிய பிறகு மேற்புறத்தை நூலால் கட்டி 2 படுக்கைகளுக்கு 1 விதைப்புட்டியை வேப்பெண்ணெயில் நனைத்து சாக்கு தைக்கும் ஊசியால் படுக்கை முழுவதும் 12 இடங்களில் துளையிட்டு உரியில் தொங்கவிட வேண்டும். அவ்வாறு விடப்பட்ட பையில் சிப்பி காளான் நன்றாக வளர்ந்து வரும். கிராமப்புற பெண் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா காரணமாக எண்ணற்ற கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நெடுஞ்சாலை பகுதிகளை தவிர்த்து விவசாய காரணங்கள் இன்றி கூக்கால், பேசுப்பாறை உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்வதோ, அப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை காண்பதற்கோ, அருவிகளில் குளிப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வார விடுமுறையை கொண்டாட வழக்கம்போல் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிகளவில் குவிந்தனர். கொரோனா பரிசோதனை செய்து வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றனர். மொத்தத்தில் கொடைக்கானல் வந்தால் எங்கும் செல்லாமல் ஏரிப்பகுதி மட்டுமே காணக்கூடிய இடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் கடச்சனேந்தல் பகுதியில் பாரம்பரிய மரபு வழி விதைகளை பாதுகாத்து பகிர்ந்தளிக்கும் வகையில் விதை திருவிழா நடைபெற்றது. விழாவில் நெல், காய்கறிகள், சிறுதானிய விதைகள் வெவ்வேறு ரகங்களில் வைக்கப்பட்டிருந்தன. அன்னமிளகு, நவரா, கரும்பை கவனி, இலுப்பை, பூசம்பா, துளசி வாச சீரக சம்பா, சூரன் குருவை, காட்டு வாணிபம் கொத்தமல்லி சம்பா, குமிலம், புங்கன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகளும், சந்தனம், அத்தி, நாவல், புன்னை, கரக்கோம்பை, மஞ்சக்கொன்னை, அகத்தி, சவுக்கு, தேத்தான் போன்ற மரங்களின் விதைகளும், கொட்டை கொட்டப்பட்டி கத்திரி, புளியம்பூ கத்திரி, பவானி கத்திரி, பூனைத்தலை கத்திரி, பூனைக்காலி, தூதுவளை, திருநீற்று பச்சளை போன்ற மூலிகைச் செடி விதைகளும் இடம்பெற்றிருந்தன. விழாவில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாடித் தோட்டத்திற்கான விதைகளை ஆர்வமுடன் பெற்றுச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து விநாயகபுரம் தன்னார்வ இளைஞர்கள் என்ற பெயரில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். வேம்பு, புங்கை, பூவரசு, நாவல், ஆலமரம், நெல்லி உள்ளிட்ட பல வகைகளில் 800 மரக்கன்றுகளை நட்டு ஞாயிறும்தோறும் பராமரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். இதற்காக சொந்த செலவிலும் நண்பர்கள் உதவியோடும் சுமார் 150 வாரங்களாக பராமரிக்கின்றனர். இதனை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பல்லத்தி விடுதியைச் சேர்ந்தவர் மதிராஜா. விவசாயியான இவர் தனது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த பொழுது மின்சாரம் தாக்கியுள்ளது. இதையடுத்து அவரை சிகிச்சைக்காக அனுமதித்த போது மதிராஜாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதேபோல் ஆலங்குடி அருகே உள்ள மரமடக்கி கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி தோட்டத்திற்குள் புல் எடுக்க சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அவர் உயிரிழந்தார்.
ஒரே பகுதியில் அடுத்தடுத்து இருவர் உயிரிழந்தது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கார்குடல் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த ஆகாஷ் என்ற 25 வயது நபரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மதுரவாயிலில் முறையாக குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மதுரவாயிலை அடுத்த பெருமாள் கோவில் திருப்பகுதியில் நீண்டகாலமாக குடிநீர் பிரச்சினை இருந்து வரும் நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களாக தண்ணீர் முறையாக விநியோகம் செய்யப்படாததால் மேலும் அவதியடைந்துள்ளனர். இதனால் தங்களது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வந்த மழையால் கர்நாடக மாநில அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பும் நிலையில் உள்ளது. இருந்தபோதிலும் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீர் குறைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவு 124.80 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 120.18 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து நேற்றை விட சற்று அதிகரித்து 25,066 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்த உபரி நீர் 5,000 கனஅடியிலிருந்து 2,146 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கபினி அணையின் மொத்த கொள்ளளவு 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 82.10 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 10,840 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து 9,750 கனஅடி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி இரண்டு அணைகளில் இருந்து மொத்தமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 11,896 கனஅடியாக உள்ளது. நேற்று ஆற்றில் வெளியேற்றப்பட்ட உபரி நீர் 21,000 கனஅடியாக இருந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த ஏனாதிமேடு கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையின் பின்புற சுவற்றை துளையிட்டு உள்ளே புகுந்த திருடர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்ததுடன் அங்கிருந்து 65,000 மதிப்பிலான விலை உயர்ந்த 450 மதுபான பாட்டில்களை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகாராணி ரோட்டரி சங்கம் சார்பில் கொரோனா 3ஆம் அலையை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் உருவங்களை முகங்களில் வரைந்து வைரஸ் பரவும் விதம் குறித்தும் கொரோனாவால் நாடுபடும் பாடு குறித்தும் நடனம் மூலம் தத்ரூபமாக பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதையடுத்து முன்கள பணியாளர்கள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இருபது ஆண்டுகளாக கைவிடப்பட்ட கொடைக்கானல் மலைநெல் காணிக்கை வழங்கும் நிகழ்வு காலை மாட்டுடன் தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் ஆதிகாலம் தொட்டு திணை பயிரிட்டு வளர்க்கும் நிலங்களாக இருந்தது. அதன் நீட்சியாக நெல் விவசாயமும் செய்யப்பட்டு வந்த நிலையில் நீர் இல்லாமல் மலைநெல் சாகுபடி செய்ய யாரும் முன்வரவில்லை. இந்நிலையில் மலைவிதை நெல்லை மேல்மலைப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்ற விவசாயியும் அவரது 2 மகன்களும் 20 ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்து கடந்த 4 ஆண்டுகளாக பயிரிட்டு மீண்டும் புத்துயிர் கொடுத்துள்ளனர். மேலும் அடுத்த ஆண்டு முதல் நெல்லை காணிக்கை பெற்று மலைநெல் வெள்ளாமை பரப்பை அதிகரிக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் அதற்கு அரசு சிறு குறு தடுப்பணைகள் கட்டி நீர் ஆதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அமாவாசை குழுவினரால் பக்தர்களுக்கு அம்மனுக்கு உகந்த அரிசி, கஞ்சி, கேழ்வரகு கூழ் மற்றும் முருங்கைக்கீரை படைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கஞ்சி, கூழ், கீரை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ந்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பல்லத்தி விடுதியைச் சேர்ந்தவர் மதிராஜா. விவசாயியான இவர் தனது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த பொழுது மின்சாரம் தாக்கியுள்ளது. இதையடுத்து அவரை சிகிச்சைக்காக அனுமதித்த போது மதிராஜாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதேபோல் ஆலங்குடி அருகே உள்ள மரமடக்கி கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி தோட்டத்திற்குள் புல் எடுக்க சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அவர் உயிரிழந்தார். ஒரே பகுதியில் அடுத்தடுத்து இருவர் உயிரிழந்தது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயிலில் முறையாக குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மதுரவாயிலை அடுத்த பெருமாள் கோவில் திருப்பகுதியில் நீண்டகாலமாக குடிநீர் பிரச்சினை இருந்து வரும் நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களாக தண்ணீர் முறையாக விநியோகம் செய்யப்படாததால் மேலும் அவதியடைந்துள்ளனர். இதனால் தங்களது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மணிகூண்டு பகுதியில் உள்ள பாத்திரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாத்திரங்கள் தீயில் எரிந்து நாசமாக்கின. இதுகுறித்து கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கார்குடல் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த ஆகாஷ் என்ற 25 வயது நபரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முனிவீரன் என்ற நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து உள்ளனர். இதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 14 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்த விக்னேஷ் என்ற நபர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் டிப்டாப் நபர்களை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பேலுக்குறிச்சி காவல் நிலையம் அருகே பேருந்திலிருந்து இறங்கிய செல்வராஜ் என்பவர் கிணற்றில் தவறி விழுந்தார். இவரை தீயணைப்புத்துறையினர் உயிருடன் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் முதுநகர் பகுதியில் சஞ்சீவிராயன் கோவில் தெரு, காமாட்சி அம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல இடங்களில் குடியிருப்பு வாசிகள் சாலையோரத்தில் அதிக அளவு குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதனால் அவற்றை உட்கொள்ள குவியும் பன்றிகள் கூட்டம் சாலையை கடக்க முயற்சிக்கும் குழந்தைகளை அச்சுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாலையில் கிடக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும், பன்றிகளை குடியிருப்பு பகுதியில் வராமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடையில் புகுந்த கொள்ளையர்கள் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி சுமார் 3 லட்சம் மதிப்புடைய செல்போன்களை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா பதிவை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி குலாலர்பாளையம் பகுதியில் தங்கப்பாண்டி என்பவர் மதுபாட்டில்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போடி நகர் காவல்துறையினர் தங்கப்பாண்டியன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனா்.